mami. நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க இருக்கோம். கேட்கவே வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, பலருக்குமே தெரியாமல் இருக்குது. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வரும்போது எல்லாருமே வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் இந்த பதிவை பார்த்ததுமே கட்டாயம் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. சரி, நட்சத்திரங்கள், அதாவது ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டால் நம்ம பொதுவாக சொல்கிறது 27 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் சூட்சமமாக ஒரு நட்சத்திரம் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஆக மொத்தம் 28 நட்சத்திரங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, அந்த 28வது நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகர ராசியில தான் இருக்குன்னு ஆன்மீகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, அதாவது ஜோதிடத்துல. மகர ராசியை பொறுத்தளவு உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல அந்த அபிஜித் அப்படிங்கிற நட்சத்திரம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் 4 பாதம், திருவோணம் 1 பாதம், இந்த இரண்டையும் சேர்த்து தான் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. சரி, அபிஜித் முகூர்த்தத்தை கேலண்டரில் போய் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கேலண்டரை பொறுத்தளவு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே வரிசையாக வந்துக்கிட்டு போட்டிருப்பாங்க, அதில் பார்த்து தான் நம்ம செயல்படுவோம். அதில் இந்த அபிஜித் முகூர்த்தம் குறிப்பிடப்பட்டு இருக்குமா அப்படின்னா கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்காது. அதனால தான் நம்மளுக்கு யாருக்குமே அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. சரி, அபிஜித் முகூர்த்தம் ஒரு நாளில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியாக மத்தியானம் 12 to 12:30 வரலும் இருக்கக்கூடிய அந்த நேரமானது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த நேரங்களில் நீங்கள் எந்த நல்ல காரியம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ராகுகாலம், யமகண்டம், குளிகை, நல்ல நேரம் இதெல்லாம் இருந்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் செய்யலாம், சில காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஆனால் அபிஜித் முகூர்த்தத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நல்ல காரியம் வேணாலும் செய்யலாம். அதில் வந்துட்டு எந்த ஹோரையாக இருந்தாலும் சரிதான், அல்லது அதில் வேறு ஏதாவது நேரங்கள் கலந்து வந்தாலும் சரிதான், எதுக்குமே அபிஜித் முகூர்த்தத்தை பொறுத்தளவு தோஷங்கள் கிடையாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, என்ன மாதிரியான காரியமெல்லாம் பண்ணலான்னு நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோன்னா திடீர்னு ஒரு திருமணம் நடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்ல நேரம் பார்த்து பண்ணணுமா அப்படின்னா கட்டாயம் பண்ணணும். ஆனால் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணலாம். 12 to 12:30 கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்கிறதுல எந்த தப்புமே இல்லை, சீரும் சிறப்புமாக இருப்பாங்க. அதே போல் ஒரு வீடு கட்டுறது ஆரம்பிக்கிறதாகட்டும், அல்லது ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு மாணவன் படிக்க போகிறானா அவனுக்கு ஒரு அட்மிஷன் போடுறதாக இருந்தாலும் சரி, இன்னும் பல நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப நல்லதா இருக்கு அப்படிங்கும் போது முகூர்த்தமெல்லாம் பார்த்து நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலுமே தினமும் மத்தியானம் 12 to 12:30 நீங்க செய்யற அந்த நல்ல காரியமானது சுபிக்ஷமாகவே முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. அதுதான் இந்த அபிஜித் முகூர்த்தத்தோட சிறப்பு அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதனால் இனிமேல் நம்ம ஏதாச்சும் நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சோன்னா இந்த அபிஜித் முகூர்த்தத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அதன் மூலமாக பல பேர் பலனடைவாங்க. இந்த தொகுப்பிற்கான கேள்வி, அபிஜித் முகூர்த்தம் என்பது ஒரு நாளில் எந்த நேரத்தை குறிப்பதாக குறிப்பிட்டோம்? இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.